வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சிக்ஸ்த்து புக்கில் மூன்றாம் பருவத்தில் இரண்டாம் இயலை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க. பராபர கண்ணி. பராபர கண்ணியில் அற இலக்கியங்கள், இதை ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன இது எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த பராபர கண்ணி எழுதுனது யாருன்னா, தாயு மாணவர். ஓகேங்களா, அந்த பாட்டு எழுதுனது தாயுமானவர். இதை வாசிக்கிறேன். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நாம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல் இத, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்றும் செய்வேன் பராபரமே. அதாவது, அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னது யாருன்னா, தாயுமானவர். தண்டருள்னா குளிர்ந்த கருணைன்னு அர்த்தம். கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது இந்த பாடலோடது. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்றும் செய்வேன் பராபரமே. ஓகேங்களா, அடுத்த பாட்டு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலைதானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானாக வந்து சேரும். ஓகேங்களா, பணினா தொண்டு, எய்தும்னா கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த பாட்டு. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அதாவது, எல்லாமே இன்பமா வாழ வேண்டும், அதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேங்கிறாரு. யாரு, தாயுமானவர். எல்லாரும்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர்த்து. ஓகேங்களா, இந்த பொருள், இந்த பாட்டெல்லாம் வாசித்துக்கோங்க. இந்த பாட்டை யார் எழுதுனதுன்னு கூட கேட்கலாம். இந்த மூணு பாட்டில் எல்லாம் கொடுத்து ரெண்டு வரியை பார்த்து நீங்கள் மட்டுக்கல திருக்குறள்னு போட்டுறாதீங்க. பராபர கண்ணி, பராபர கண்ணினால ரெண்டு அடி உள்ளதுதான். ஓகேங்களா, கண்ணினா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ ரெண்டு அடி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை எழுதுனது யாருன்னா, தாயுமானவர். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பொண்ணு வந்து கண்ணியாக இருக்குது, அதுக்கடுத்து என்னவாகும்னா தாயாகத்தானே மாறும். அப்போ கன்னிக்கு அப்புறம் தாய் அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட்கட் யாபகத்துக்காக சொல்கிறேன், தாய்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்ப்போம் நூலாசிரியரை பற்றி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இப்பகுதி தாயுமானவர்கள் பாடல் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. கன்னி எனப்படுவது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஓகேங்களா, இப்போ இதிலிருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த பாடலை எழுதியது யாருன்னா, தாயுமானவர். ஓகேங்களா, தாயுமானவர். இவர் யாருன்னா, திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சார். இவர் யார்கிட்ட பணிபுரிஞ்சார்னு கூட கேட்கலாம். திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கலிங்கம்னு சொல்லியிருங்க, விஜய ரகுநாத சொக்கலிங்கம்னு. என்ன ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா, கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் எழுதின இந்த பாடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தாயுமானவர் பாடல்லேருந்து இந்த பாட்டை எடுத்து எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பராபர கன்னி. கன்னினா என்னென்னா, இரண்டு அடிகளில் இருக்கும். சரிங்களா, இப்போ அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்களா, நீங்கள் நல்லவர் அப்படின்னு ஒரு கவிதை பேழை வாசிக்க.
இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன. மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனையை அறிவோம் வாருங்கள். அதாவது இந்த பாடலில் வந்து வெளிநாட்டு கவிஞர் ஒருத்தர் எழுதின இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை எழுதினது யார், மொழிபெயர்த்தது யாரெல்லாம் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுவீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றிதான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான். இந்த பாட்டை எழுதினது யாருன்னா கலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, நீங்கள் நல்லவர்னு சொன்னால் இல்லை அவர் கல் மாதிரி உள்ளவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லவர்னா மென்மையான இதயம் கொண்டவர், இல்லை அவர் கல் இதயம் கொண்டவர், அப்படியே ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. எழுதினது யாருன்னா கலீல் கிப்ரான். ஓகேங்களா? அந்த பாட்டை சும்மா ஒரு ரெண்டாட்டம் வாசித்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு வரி இடையில கேட்கலாம். கொடுப்பது இதெல்லாம் ஓரளவு முக்கியமான லைனு. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இந்த லைனை கூட கொடுத்து இது எந்த பாட்டில் வருது, யார் எழுதுனான்னு கேட்பாங்க. சரிங்களா? சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுனா உள்ளே இருப்பவை. இந்த நூலை பற்றி பார்ப்போம். எழுதுனது யாருன்னா கலீல் கிப்ரானு. இவர் எந்த நாட்டுக்காருன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதினா ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இவர் வந்து கவிஞர், புதினா ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி வந்து கவிஞர் புவியரசுங்கிறவர் தான் மொழிபெயர்த்த கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த பாட்டு உண்மையிலே எழுதினது யாருன்னா கலீல் கிப்ரான் தாங்க, லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அது அவங்க மொழியில் எழுதியிருப்பார். அது தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. என்ன நூலில் அது வருதுன்னா தீர்க்க தரிசிங்கிற நூலில் வருது. ஓகேங்களா? படித்து பார்க்கலாம். பசிப்பினி போக்கிய பாவை, நாடகம். ஓகேங்களா? உரைநடை உலகம் இது. இது என்னென்னா பசிப்பினி போக்கியதுனா மணிமேகலை தான். ஓகேங்களா? அவங்கள பற்றி இதில் சொல்கிறது தான் இந்த நூலில் வரும். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்கிறார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். ஓகேங்களா? இப்போ இந்த பேரால் என்ன குவெஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படி சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா? அப்புறம் பார்க்கலாம் அடுத்து. காட்சி ஒன்று அதில் தான் வருது. மணி பல்லவ தீவு. ஓகேங்களா? கதை என்னன்னா கதை மாந்தர்கள் யாராருன்னா மணிமேகலையும் தீவத்திலகையும் இருக்காங்க. ஓகேங்களா? மணிமேகலை தனக்குள்ளே பேசுகிறா, எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள்,
மனதை மயக்கும் காட்சிகள். ஆக அருமை அருமை! அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். தீவத்திலகை அழகிய பெண். ஓகேங்களா? அவள் கேட்குறா, நீ யார், இங்கே எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்குறா. உடனே மணிமேகலை சொல்றா, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள்? உடனே தீவத்திலகை சொல்றா, என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர் மட்டுமே இத்தீவில் வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. உடனே மணிமேகலை சொல்றா, அது என்ன அம்மா? தீவத்திலே, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்ற பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்ற பெயரை பெற்றது. ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அவளை கொண்டு மணிமேகலை கொண்டு போன தெய்வம் எதுனா மணிமேகலா தெய்வம். ஓகேங்களா? அந்த தீவில் என்ன சாமி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, புத்த பீடிகை, புத்தர். அதுக்கு காவல் இருக்கிறது யாருன்னா, தீவத்திலகை. ஓகேங்களா? தீவத்திலகை தான் காவல் இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த பொய்கை இதற்கு வந்து கோமுகி என்று பெயர். கோணா என்னன்னு பார்த்துக்கோங்க, பசு. அந்த பொய்கையோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கோமுகி. கோணா பசு, முகினா முகம். முகினா என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து முகினா முகம், பசுவின் முகம் ஒன்று இருப்பதால் இப்பெயர் கோமுகி என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா? இந்த பேரால் இவ்வளோதான் கேட்க வாய்ப்பு உண்டு. மணிமேகலை, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. தீவத்திலகை, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பு உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரமாகும். மணிமேகலை, அமுத சுரப்பியா? அதன் சிறப்பு என்ன? தீவத்திலகை, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். அப்படியா, வியப்பாக உள்ளதே. மணிமேகலை சொல்லியிருக்கா. உடனே தீவத்திலகை சொல்றா, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றியது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். ஓகேங்களா? இப்ப இதுல முக்கியமானது என்னதுன்னா, ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி. யார் கையில இருந்தது சுரப்பி என்னும் பாத்திரம்? யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்பாங்க, ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி. ஓகேங்களா? அது எப்போ வரும்னு கேட்டாங்கன்னா, வைகாசி திங்கள் முழு நிலவு. திங்கள்னா மாதம்னு அர்த்தம். ஓகேங்களா? வைகாசி திங்கள் கிழமை கிடையாது, வைகாசி மாதம் முழு நிலவு நாளில். ஓகேங்களா? எந்த மாதம்னு கூட கேட்க ஒன்று வாய்ப்பு உண்டு. வைகாசி மாதம் முழு நிலவு நாளில். ஓகேங்களா? அது என்னன்னா, உணவு எடுக்க எடுக்க குறையாம இருக்கும். ஓகேங்களா? சரிப்பா, அடுத்து வரப்போலாம். இப்போ இதுல இதுதான் கேட்க வாய்ப்பு உண்டு. அந்த அமுத சுரப்பு யார்ட்ட இருந்துச்சுன்னா, ஆபுத்திரன் கையில் இருந்தது. ஓகே. தீவத்திலே, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலகம் உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரப்பியுடன் விடைபெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெறச் செல்கிறாள். ஆதிரைங்கிறவங்க ஒருத்தங்கக்கிட்ட முதல் முதல்ல உணவு வாங்கணும்னு போறாங்க. இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்திரங்கள். ஆதிரை, மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை, யார் நீங்கள்? மணிமேகலை, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஆதிரை, ஓ நீங்கள்தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன்.
உங்களை இன்றுதான் காண்கின்றேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே மணிமேகலை. இது அல்லல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரப்பியாகும். ஆதிரை, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரப்பி பெற்று வரலாற்றை கூறுகிறாள். ஆதிரை வியப்புடன், அப்படியா? அமுத சுரப்பியின் சிறப்பை அறிந்தேன், அதில் இப்போதே உணவிடுகிறேன். ஆம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? அதாவது என்னன்னா, ஆதிரைட்ட போய் தான் முத முதல்ல உணவு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கொஸ்டின்கூட கேட்பாங்கன்னா, மணிமேகலை முத முதல்ல உணவு யார்கிட்ட வாங்கினதுன்னு கூட கேட்பாங்க. அது யாருன்னா ஆதிரை. ஸோ அது ரொம்ப முக்கியம். பிச்சை முதல் முதலில் பிச்சை எடுத்தாள் அப்படிங்கிற மாதிரியோட கேட்பாங்க. ஆதிரைட்ட தான் முத முதல்ல உணவு வாங்கினாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அமுத சுரப்பி இதில் கேட்குறதுனா இது ஒன்று தான் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மணிமேகலைங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியலாட்டி பார்த்துக்கோங்க. கோவலன் மாதவிக்கு பிறந்த மகள். ஓகேங்களா? இப்போ அடுத்து போகலாம். மணிமேகலை. அன்புக்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரம் இருக்கும் உணவு பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன். ஆதிரை, மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரப்பில் நான் உணவை இடுகிறேன். ஆதிரை அமுத சுரப்பின் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரப்பியை கொண்டு உடல் ஊனமுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டுனா, உணவு கொடுப்பவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். இந்த லைனை கொடுத்து இது எந்த நூலில் வருது இந்த வார்த்தை அப்படின்னு கூட கேட்டான் கேட்கலாம் கேட்டால் மணிமேகலை. ஓகேங்களா? அடுத்து இடம் காட்சி மூன்று. ஏன்னா இப்போ சிறைச்சாலைக்கு செல்றான். ஓகேங்களா? இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் சிறை காவலர் மன்னர் மணிமேகலை. சிறை காவலர் வந்து மன்னர் பார்க்கற, வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்த உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. மன்னர் வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. சிறைக்காவலர், ஆகட்டும் மன்னா. சிறைக்காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். மணிமேகலை மன்னரை வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பெண்ணே நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரப்பி கிடைத்த வரலாற்று கூறுகிறார். மிக்க மகிழ்ச்சியுடன் மாத்தவம் செய்தவளே, மன்னர் சொல்றாரு மிக்க மகிழ்ச்சியுடன், மாத்தவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே மணிமேகலை, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெறுபவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத, சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறிய நூல் எதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. மணிமேகலை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றணும்னு சொன்னது மணிமேகலை. மன்னர் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவம் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. நல்லறம் புரியும் நங்கையே,
உன் வேண்டுகோள் அனைத்தும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வாழ்க. நன்றி மன்னா. இதாங்க இந்த கதை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதம். இது ஒரு கதை, அதனால கடகடன்னு வாசிக்காமல் கேளுங்க. கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதில் நம்ப முடியாத கற்பனை கொண்ட விந்தை கதைகள் அனைவரும் கவரும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல் மேலும் சுவையாக இருக்கும். அத்தகைய கதையை ஒன்று படிப்போமா? ஓகே. என்றைக்கும் போல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலனி தைக்கும் மாறி. காலையிலேயே துவங்கிய மலை இடைவிடாது தனது அரூப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது. எவரேனும் காலனி தைக்க வரக்கூடுமோ என்று பசியுடன் காத்திருந்தார். ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும், அதற்கும் ஒரு ரூபாய் வேண்டி இருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது. வலுத்தது. இது வலுத்து பெய்த துவங்கிய மலை காற்றும் மலையோடும் சேர்ந்து கொண்டது. அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை. அவரும் ஒரு மரமும் எட்டு பழைய செருப்புகளும் தவிர. சினிமா தியேட்டர்களின் குறுகிய பலப்புற சந்தில் இருந்து குடையில்லாமல் அணைந்தபடி வெளிப்பட்ட சிறுமி ஒருத்தி ஒரு மீனை போன்று அவர் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையில் இட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்து வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள். அவர் ஒரு செருப்பை தைக்க சொல்லி கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அந்த காலணி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சிறுமிகளின் காலணி போல் அல்லாமல் வெல்வெட்டு தைத்து பூவேலை கொண்ட காலணியாக இருந்தது. அந்த காலணியின் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம். ஓகேங்களா. கிளிசலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார். இப்போதே குடிக்க போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர் விட்டது. காற்றும் மழையும் தீவிரமாக சுழன்றன. பின் மதியம் அது ஓய்ந்து போது ஒளித்திவளைகள் ஆங்காங்கே தெரிய துவங்கினர். அந்த சிறுமிக்காக காத்திருந்த மாதிரி நிச்சயம் 2 ரூபாய் கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது. பின்பு இரவு 2ஆம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தாள். அவள் வரவில்லை. மலைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலனியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலை மழை இல்லை, நல்ல வெயில். இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்துக்கொண்டு ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட துவங்கினார். அன்றும் அந்த சிறுமி வரவில்லை. மறந்து விட்டாளா, இல்லை யாரிடமும் கொடுத்தோம் என்று தெரியாமல் அலைகின்றாளா, தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார். மறுநாள், 3ஆம் நாள் என நாட்கள் கடந்த போது அவள் வரவில்லை. ஆனால் அவர் அந்த காலணியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார். ஒரு இரவில் மாரியின் மனைவி அந்த காலணியை கண்டாள். அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள். சிறுமியின் காலணி போல் இருந்தது. அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்றாள். மற்றொரு காலணியை தேடி பையை கொட்டினாள். சப்தம் கேட்டு மாறி கோபமாக உள்ளே வந்தபோது மனைவியின் வலக்காலில் இருந்த சிவப்பு காலணியை கண்டார். ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கலற்று சொல்லி கிழிந்து விட்டதா என்று பார்க்க கையில் எடுத்து உயர்த்தினார். கிழியவில்லை. சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்று வியப்புடன் அது ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றாள். அவள் முணுமுணுத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவளுக்குள்ளும் ஆசையை தூண்டியது. போட்டு பார்க்கலாம் என தன் வழக்காலை சிறிய காலணிக்குள் நுழைத்த போது அது தனக்கே சரியாக பொருந்துவதைக் காண விசித்திரமாயிருந்தது.
சின்ன காலனியா இருந்திருக்கு, அது அவ காலுக்கும் கரெக்டா பொருந்திருக்கு. ஓகேங்களா? இரண்டு வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலனி பொருந்திருக்கிறது? அவரால் யோசிக்க முடியவில்லை. எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்துவிட வேண்டும், வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டுக்கொண்டார். ஓகேங்களா? மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலனியின் விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வழக்காலை பொருத்தி பார்த்தார். அவருக்கும் சரியாக இருந்தது. இச்செய்தி நகரில் பரவியது. அந்த காலனியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து காலனி தமக்கு சரியாக உள்ளதா கண்டு அதிசயித்து போயினர். அந்த காலனி 1 வயது முதல் வயசாளி வரை எல்லாருக்கும் பொருந்துவதாக இருந்தது. அதை காலில் அணிந்தவுடன் மேகத்துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும் பனியின் மிருது படர்வது போலவும் இருப்பதாக பலர் கூறினர். அவர் வராது போனால் காலனி உரிய சிறுமியை நினைத்து கொண்டார். கோடைக்காலம் பிறந்தது. எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் வந்து விந்தை காலனியை அணிந்து பார்த்து போயினர். அதை அணிந்து பார்க்க அவர்களே பணம் தரவும் தொடங்கினர். தினசரியாக பணம் பெருகிக் கொண்டே போனது. வருடங்கள் புரண்டனர். அவர் 2 பசு வாங்கினார். வீடு கட்டி கொண்டார். வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடே அவளை தேடிக்கொண்டிருந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள். அணிந்து பார்த்தார்கள். முகத்தில் சந்தோஷம் பீறிடும். கலைந்து போவார்கள். இப்படியே மாரியின் 30 வருடம் கடந்தது. அந்த வருடம் மழைக்காலம் உரத்து பெய்தது. ஓர் இரவில் காலனியோடு வீடு திரும்பும் போது அதை திருட முனைந்த இருவர்கள் தடியால் தாக்க பழமிழந்து கத்தி வீழ்ந்தார். யாரோ அவரை காப்பாற்றினார்கள். காலனி திருடு போகவில்லை. ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவீனமடைய செய்தது. வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராய் போனார். அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்து கொண்டே இருந்தது. தனது மரணத்தின் முன்பு ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதோ என்று ஏக்கம் பற்றி கொண்டது. தான் அவளால் உயர்வு அடைவதற்கான கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது வேதனை தருவதாக இருந்தது. பார்வையாளர்கள் அவர் வீடு தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர். ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடித்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும் போது யாரோ கதவை தட்டுவது சத்தம் கேட்டது. கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என்று சொன்னார். மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தார். மத்திய வயதுனா கொஞ்ச வயசு, நடுத்தர வயசு. அவள் தனிவான குரலில் சொன்னாள், வெகு தாமதமாகி விட்டது. எனது காலணியை தைத்து விட்டீர்களா இல்லையா? அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாறி, அதே சிறுமி. அந்த பெண் தன் கையிலிருந்து கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் காலணியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னாள், இதன் வலது காலணியை தைக்க கொடுத்தது நினைவிருக்கிறதா? அவர் தலையாட்டியபடி தன்னிடமிருந்த காலணியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினார். அவள் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொன்னார், இந்த காலனி உலகில் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது. அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள். தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ அவரிடம் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலனியை போட்டாள். இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான். அவள் யார் என அறிய ஆவலாகி கேட்டார். பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மலையில் வெளியேறி சென்று விட்டாள். தெருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து நின்ற அவள் கூடையில் இருந்த 2 காலணிகளை எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள். அவள் கொண்டு வந்த இடது காலணி சரியாக பொருந்தியது. தைத்து வாங்கின வலது காலணியை அணிந்தபோது அது அவளுக்கு பொருந்தவில்லை, சிறிதாக இருந்தது. அவ்வளோதான் எங்கள் கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அவர் வந்து இந்த பொண்ணை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கேன். வேற காலனி எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால தான் அந்த பொண்ணுக்கு சரியாக சேரலை. சரிங்களா? அந்த பணம் அதனால பணம் வர்றதுனால
அந்த சந்தோஷத்துக்காக பணம் சேர்த்துக்கிறாரு. அதனால் இதை சிறப்பை கொடுத்துட்டா நமக்கு பணம் வராதுங்கிறதுக்காக வேறு காலனியும் எடுத்து கொடுத்துட்டு வரேன் நினைக்கிறேன். இதை எனக்கு தெரிஞ்ச கருத்து, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நூலை பற்றி எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கல்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, இந்த கதை எழுதினது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். அவருக்கு நிறையா பேர் உண்டு. அவர் எழுதினதை பார்த்துக்கோங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கல்முளைத்த கதைகள் இதெல்லாம். ஓகேங்களா, இப்போ இலக்கணம், பெயர்ச்சொல், மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் எத்தனை எனப்படும்? ஆறு வகைப்படும். பொருள், இடம், காலப்பெயர், சின்னப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர், பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர், ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் ஆறு வகைப்படும். அவை பொருள், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், இல்லை குணப்பெயர்ம்பாங்க, தொழிற்பெயர். ஓகேங்களா, பொருளை குறிக்கிற பெயருக்கு பொருட்பெயர். இது உயிருள்ள உயிரற்ற ரெண்டையுமே வரும். ஒரு இடத்தை குறிக்கிற பெயர் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா இதெல்லாம் ஒரு இடம், அதை குறிக்கிறது வந்து இடப்பெயர். ஓகேங்களா, காலப்பெயர், காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். அதாவது நிமிடம், நிமிடம், நாள், சித்திரை, இப்படி எல்லாமே காலந்த. ஒரு மணி நேரம், வாரம், சித்திரை மாதம், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், ஆண்டு, எல்லாமே காலப்பெயர். சினப்பெயர்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினப்பெயர் எனப்படும். கண், கை, இலை, கிளை, மூக்கு, இப்படி எல்லாமே குறிக்குதுல உறுப்புகளை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சினப்பெயர். ஓகேங்களா, அடுத்து பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். அதாவது அது வட்டமா, சதுரமா, செம்மை, நன்மை, எப்படி இருக்கும். ஓகேங்களா, மேக்சிமம் பண்பு பெயர் மயிலையும் வரும். தொழிற்பெயர், தள்ளு தள்ளுன்னு வரும். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல், தல் தல்னு வந்துச்சுன்னா மேக்சிமம் அது தொழிற்பெயர் தான், அப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இல்லை ஒரு தொழிலை செய்கிறதை குறிக்கிறதும் தொழிற்பெயர் தான். ஓகேங்களா, ஆறு வகையான பெயர்ச்சொல்களும் சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுக. அதாவது வார்த்தையா, காவியா, புத்தகம் படித்தால், புத்தகம் வந்து ஒரு பொருள். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவியா பள்ளிக்கு சென்றார், பள்ளிங்கிறது ஒரு இடம். காவியா மாலையில் விளையாடின, மாலைங்கிறது ஒரு காலம், நேரத்தை குறிக்கும் காலம். காவியா தலை அசைத்தால், தலைங்கிறது ஒரு உறுப்பு, அதனால சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், இனிமையாங்கிறது பண்பு, அது ஒரு குணம். ஓகேங்களா, காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும், ஆடுதல்ங்கிறது ஒரு தொழில், அது தொழில் பெயர். ஓகேங்களா, இடுகுறி பெயர் காரண பெயர் என்றால் என்ன? ஓகேங்களா, ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் காரணமோட வச்சாங்கன்னா அது காரண பெயர். எந்த காரணமும் இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா அது இடுகுறி பெயர். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தா இப்போ தெரியும். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று இருவகைப்படுத்தினர். ஓகேங்களா, இடுகுறி பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் என்று. மண், மரம், காற்று, இது இடுகுறி பொதுப்பெயர். ஓகேங்களா, இது இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என்று என இடுகுறி பெயர்கள் இரண்டு வகைப்படும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, எந்த காரணமும் இல்லாமல் பெயர் வச்சா அது வந்து இடுகுறி பெயர். ஓகேங்களா,
காரணமே இல்லாமல் பேர் வச்சுருப்பாங்க. இப்போ மண்ணுக்கு ஏன் மண் வந்துச்சு, மரத்துக்கு ஏன் மரம், காற்று, இதெல்லாம் எந்த காரணமுமே கிடையாது. அதனால் இது பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர். ஓகேங்களா, இது ரெண்டு வகைப்படும். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னா ரெண்டு, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு ரெண்டு வகைப்படும். இப்போ இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு பார்க்கலாம். இடுகுறி பொது பெயர், ஒரு இடுகுறி பொது பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். அதாவது இப்போ மரம்னா எந்த மரம்னே சொல்லாமல் மொத்தமாக மரம்னு சொல்கிறது. பறவைனா அது வந்து காரணத்தில் வரும். காடு, காடுனா என்ன காடுன்னு சொல்லாமல் இது மொத்தமாக காடுன்னு சொல்கிறது. அப்படி பொதுவாக சொல்கிறதே இடுகுறி பொது பெயர். இதே இது இடுகுறி சிறப்பு பெயர்னா அது பர்டிகுலராக சொல்லுவாங்க. இப்போ மாமரம், புளியமரம், தென்னை மரம்னு அப்படி பர்டிகுலராக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர்னு இருக்கும். பாருங்கள், ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். ஓகேங்களா, எடுத்துக்காட்டு வந்து மா கருவேலங்காடு. இப்போ காரண பெயர், நம் முன்னோர்கள் சில பொருட்களை காரணம் கருதி பெயரிட்டன. இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி, கருப்பு கலரில் இருக்கிறதுனால கரும்பலகை. காரண பொது பெயர்னா என்னென்னா அது காரணமாக இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் குறிக்கிற பொதுவாக இருக்கும். காரணம் பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். ஓகேங்களா, காரண பொது பெயர். இப்போ பறவை பறக்கிறதுனால பறவை, அப்போ அதனால அது வந்து காரண பெயர். ஓகேங்களா, அணிகிறதுனால அணி. ஸோ இதெல்லாம் பொது பெயர். இப்போ இது காக்கா, இது புறா, பருந்து அப்படின்னு போனாங்கன்னா அது வந்து காரண சிறப்பு பெயராக மாறிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்ப்போம். காரண சிறப்பு பெயர், ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எனப்படும். வளையல், மரங்கொத்தி. போனதில் பறவைன்னு பார்த்தோமா பொது பெயர், இதில் மரங்கொத்திங்கிறது ஒரு பறவையா, அந்த பறவை இனத்தில் மரங்கொத்திங்கிறது ஒரு வகை அப்படி சிறப்பாக சொல்கிறது. ஓகேங்களா, தனிப்பட்ட இதாக பிரித்து காமிக்கிறது, அதை மரங்கொத்தி காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா. திருக்குறள் ஃபஸ்ட்டு, அரண் வலியுறுத்தல், மனதுக்கண் மாசிலான் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீரப்பிற, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. ஓகேவா. அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல், பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம். ஓகேவா. இப்போ இதில் என்ன மாதிரினா திருக்குறள் திருவள்ளுவர் எது இல்லாமல் வாழ்வது அறம்னு சொன்னாங்கன்னா இந்த நான்கு, இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல், இந்த இது நான்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. வரியார்க்கு ஒன்று ஈவாதே ஈகை மற்ற எல்லாம், குறியெதிர்ப்பை நீராது உடைத்து. இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். ஓகேங்களா. ஈத்துவைக்கும் இன்பம் அறியார்க்கெல் தாமுடமை, வைத்திலக்கும் வன் கணவர். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஓகேங்களா, இதான் இதோட பொருள். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், நமக்கு துன்பம் துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்ற கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால்
எந்த பயனும் இல்லை. தன் பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லை. ஓகேங்களா? இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. ஓகேங்களா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்குகளிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். ஓகேங்களா? அதாவது நிறைய ஆற்றல் உள்ளவங்கள பகச்சிக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நம்ம தீங்கு எதுவும் தீங்கு வராம நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்க. ஓகேங்களா? எரியால் சுட்டப்படினும் உய் உண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது. அதான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அப்படியே உங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.